ஹலோ எவ்ரிவன், எல்ஜியில் இருக்கிற பெஸ்ட்டு சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிற மாடலன் எல்ஜி ரெஃப்ரிஜரேட்டர் ஸ்டன்னிங்லி ஸ்டைலிஸ் ஃப்ளோரல் அண்ட் டிசைனர் சீரிஸ் 185 கெப்பாசிட்டி 5 ஸ்டார். உங்கள் வீட்டில் எப்போ 3 to 5 மெம்பர்ஸ் வரை இருக்கீங்கன்னா ஒரு நார்மல் யூசேஜ்க்கு இந்த ஃப்ரிட்ஜ் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோவில் இந்த ஃப்ரிட்ஜை பற்றின ஃபுல் ரிவ்யூ ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ஃப்ரிட்ஜ் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கரண்ட் யூனிட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணும், சர்வீஸ் அண்ட் வாரண்டி டீடெயில்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஹை கீ ஸ்பெக்ஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம நார்மல் வாட்டர் வந்து வைக்கும்போது அது எவ்வளோ நேரத்தில் ஐஸ் கியூபாக மாறும் பார்த்தீங்கன்னா, 1 hour 48 minutes அந்த நார்மல் வாட்டர் வந்து ஐஸ் கியூபாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபாஸ்ட் ஐஸ் மேக்கிங் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஃப்ரிட்ஜில் கொடுத்துருக்க ஷெல்ஃபை பற்றி பார்க்கலாம். நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கிளாஸ் ஷெல்ஃப் தான் கொடுத்துருக்காங்க, இதில் நம்ம வெயிட்டான திங்ஸ் வந்து பிளேஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஸ்ட் அண்ட் டயர் வந்து கொடுத்துருக்காங்க, இதில் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் நம்ம பிளேஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஆனியன்ஸ் அண்ட் பொட்டேட்டோஸ் வந்து நம்ம பிளேஸ் பண்ணலாம். ஒரு சில ஃப்ரிட்ஜ்லலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு பொருள் வைக்கும்போது அது அதிகப்படியாக ஈரப்பதம் வந்து ஆகிடும், அந்த மாதிரி ப்ராப்ளமாக இந்த ஃப்ரிட்ஜில் வந்து வராது. நெக்ஸ்ட் ஆன்டி பேக்டீரியல் ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, இந்த ஃப்ரிட்ஜில் பேக்டீரியாலாம் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் இருக்க இந்த ஆன்டி பேக்டீரியல் ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டோர் கேஸ்கெட் வந்து கொடுத்துருங்க, இந்த டோர் கேஸ்கெட்டை நம்ம என்னென்ன திங்ஸ்லாம் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா, வாட்டர் பாட்டில்ஸ், பாட்டில்ஸ், எக், பட்டர், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம பிளேஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஆட்டோ ஸ்மார்ட் கனெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க, இந்த ஃப்ரிட்ஜ் நம்ம யூஸ் பண்ணிருக்கும் போது கரண்ட் வந்து போயிடுச்சுன்னா அப்புறம் கரண்ட் வந்து வரும்போது நம்ம மேனுவலாக எந்த ஒரு செட்டிங்கோ எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ண வேண்டிய அவசியம் வந்து இருக்காது, ஃப்ரிட்ஜ் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்து உங்கள் வீட்டில் நீங்கள் இன்வெர்டர் வச்சுருந்தீங்கன்னா அந்த இன்வெர்டர்லேயும் இந்த ஃப்ரிட்ஜ் வந்து ரன் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஃப்ரிட்ஜில் கூலிங் வந்து ஈவனாக ஃபங்க்ஷனாக எந்தெந்த ஐட்டம்ஸை எந்தெந்த ரேக்கில் பிளேஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். டாப் ராக்கில் பார்த்தீங்கன்னா ரைஸ், நம்ம சமைச்ச சாப்பாடு, குழம்புலாம் நம்ம டாப் ராக்கில் வந்துருக்கலாம். பால், தயிர், கேக் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் செகண்ட் ராக்கில் வந்துருக்கலாம். தேர்ட் ராக்கில் வந்து ஃப்ரூட்ஸ் வந்துருக்கலாம். அண்ட் பாட்டமில் பார்த்தீங்கன்னா நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து பிளேஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் பிளேஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரிட்ஜில் கூலிங் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இந்த ஃப்ரீசர் கெப்பாசிட்டி வந்து 16 liter வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுட் கெப்பாசிட்டி 169 liter வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டோர் கேஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 liters வாட்டர் கேன் கூட வைக்கலாம். இந்த மாதிரி இன்டீரியர் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரிட்ஜ் 1 year எவ்வளோ யூனிட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணும் பார்த்தீங்கன்னா 131 யூனிட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணலாம். எதனால் எல்ஜியோட ஃப்ரிட்ஜ் வந்து கம்மியான கரண்ட் வந்து கன்சியூம் பண்ணி பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஸ்மார்ட் இன்வெர்ட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் ஒரு லோ பவர் வந்து இந்த ஃப்ரிட்ஜ் கன்சியூம் பண்ணுது. இதில் இந்த ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா டோர் லாக் வந்து கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு தேவைப்பட்ட அந்த லாக் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் எலி ஏதாச்சும் இருக்குன்னா அது ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஒயர் கடைச்சி வைக்காமல் இருக்க எல்ஜி என்ன பண்ணியிருக்காங்க, ஆன்டி ரெட் பைட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரிட்ஜ் ரன் ஆகும்போது ஒரு சைலண்ட் ஆப்ரேஷனில் தான் ரன் ஆகும். இப்போ ஒரு சில ஏரியாவில் பவர் ஃப்ளக்ஷுவேஷன்ஸ் அதிகமாக இருக்கும், பவர் ஃப்ளக்ஷுவேஷன்ஸ் கம்மியாக இருக்கும், பவர் போயிட்டு வந்துட்டு இருக்கும், அப்போ ப்ராடக்ட் டேமேஜ் ஆகாமல் இருக்க எல்ஜி என்ன பண்ணியிருக்காங்கன்னா வோல்டேஜ் ஃப்ளக்ஷுவேஷன் ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரிட்ஜை நம்ம ஸ்டெபிலைசர் இல்லாமல் யூஸ் பண்ணலாம். 90-310 வோல்டேஜ் ரேஞ்ச் வரையும் இந்த ஃப்ரிட்ஜ் மேனேஜ் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வாரண்டி பற்றி பார்க்கலாம். ப்ராடக்ட்டுக்கு 1 year வாரண்டி, கம்ப்ரஸருக்கு 10 year வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க. சர்வீஸ் வரும்போது எல்ஜி அவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நல்ல சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க இந்தியாவில். இந்த ஃப்ரிட்ஜோட ப்ரைஸை பற்றி பார்க்கலாம். இந்த ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா அமேசானில் அவைலபிள் இருக்குது, ஒரு கரெக்டான ப்ரைஸாக தான் வச்சு சேல் பண்ணியிருக்காங்க. அமேசானில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ப்ரைஸ் இருக்கும், நாளைக்கு ஒரு ப்ரைஸ் இருக்கும், நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் இருக்கும். ப்ரைஸ் வந்து ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதுனால இந்த ஃப்ரிட்ஜுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரிட்ஜை நீங்கள் ஆஃப்லைனில் வாங்குற மாதிரி இருந்தால் நான் டிஸ்கிரிப்ஷன் ஒரு ப்ராடக்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த ப்ராடக்ட் லிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் நம்பர் இருக்கும், அந்த மாடல் நம்பரை நீங்கள் கடையில் காமிச்சு வாங்குங்க. ஏன்னா நீங்கள் ஸ்டோரில் மாடல் நம்பர் மாற்றி வாங்கிட்டீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்த்த ஃபீச்சர்ஸும் நீங்கள் வாங்க போகிற ஃப்ரிட்ஜோட ஃபீச்சர்ஸும் கம்ப்ளீட்டாக மாறிடும். அதனால் கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோங்க. நீங்கள் ஆன்லைனில் வாங்குற மாதிரி தான் நான் அமேசான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரிட்ஜ் என்னென்ன கலரில் அவைலபிள் இருக்கலாம், ரெட், பர்பிள், பிளாக் வந்து அவைலபிள் இருக்குது. இந்த ரெட் கலர் பார்த்தீங்கன்னா ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ ஒரு சில பர்சன்ஸ் வந்து இந்த ரெட் ப்ளூலாம் வேணாம், டிஃப்ரெண்டான கலர் வேணும், கொஞ்சம் ப்ரீமியம் லுக்கில் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த சில்வர் கலர் வந்து சூஸ் பண்ணலாம். ஷைனி சில்வர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லாயிருக்கு. இந்த எல்ஜி பார்த்தீங்கன்னா சேம் ஃபீச்சர்ஸில் மல்டிபிள் கலர் ஃபீச்சர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா எல்லாமே கலர் மட்டும் தான் டிஃப்ரென்ஸ், பட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே சேம் தான். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 5 ஃப்ரிட்ஜுக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிடச்சிரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த ஃப்ரிட்ஜை பார்த்தா உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்கள்.